வெல்கம் டு நியூ டெக் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து மூணு ஸ்க்ரீன் சைஸ் காட்டும். அதில் 16:9 வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கேலரியில் போவோம். இப்போ நீங்கள் எடுத்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, வீடியோ இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும்னா உங்கள் லெஃப்ட்டில் வந்து மேலே 3 பாயிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் கிடச்சிரும். இப்போது ரைட்டில் சிசர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபுக்கு கீழே ஒரு இது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பாட்டில் அதாவது அந்த கிளாஸுக்கு கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த 3 பாயிண்ட் கிளிக் பண்ணி இப்போ டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு இருக்கியா, அதுக்கு மறுபடியும் கொடுங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் லேயர் கிடைக்கும். இப்போ மறுபடியும் அந்த சிசர் பக்கத்தில் இருக்க பாக்ஸ் உள்ளே போங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த்து ஒன்று இருக்கியா, அதை கிளிக் பண்ணி அதேமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது தேர்ட் லேயர், அதாவது கீழே செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மேலே குரோம் கீனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எனேபிள் கேட்கும், எனேபிள் கொடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கலர் போயிட்டு எல்லோ கலர் கொடுங்க. கொடுத்துட்டு ஷோ மாஸ்க்னு கொடுங்க. இப்போது அந்த ட்ரிங்க்கு மட்டும் பிளாக் ஆகணும், அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது நான் எல்லோ ட்ரிங்க் யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லோ கொடுத்தேன். இதுவே நீங்கள் வேறு எந்த கலரில் யூஸ் பண்ணாலும், நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை அங்கத்தில் கொடுக்கணும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் கலர் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேசிக்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ்லாம் காட்டும், ப்ளூ, ரெட்டு, எல்லோ, க்ரீன்லாம் காட்டும். நான் வந்து ஒயிட் கூட காட்டும், ஒயிட் கொடுத்துக்கிறேன். நான் ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது லைட்டாக அந்த கோடு மாதிரி தெரியுது, அந்த மாதிரி தெரியாமல் கூடாது. இப்போ ஃபஸ்ட் செகண்ட் லேயர் கிளிக் பண்ணி அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ தெரியல. இப்போது ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரைட்னஸ் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே கொடுத்துருங்க. இப்போது வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். மேலே சேவ் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும்.